நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் அவங்களோட கியூட்டான ட்வின் பேபிஸோட மும்பை ஏர்போர்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகி வருது. லாஸ்ட் இயர் ரொம்ப கோலாகலமா பல நட்சத்திரங்களின் முன்னிலையில விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா திருமணம் முடிந்தாங்க. பிறகு தங்களுக்கு அழகான ட்வின்ஸ் பிறந்திருக்கிறதா ரொம்ப சந்தோஷமா சோசியல் மீடியாக்கள்ல அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. தங்களோட உயிர் உலகமா இருக்கிற இந்த இரண்டு ஆண் குழந்தைகளுடைய முகத்தை காமிக்காமலே போட்டோவை பதிவிட்டு வந்தாங்க. இந்த நிலையில முதன்முறையா இவங்களோட வீடியோ இப்ப சோசியல் மீடியால வெளியாகி இருக்கு. அந்த வீடியோல கார்ல இருந்து வெளியேற விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா ரெண்டு பேரும் ஒரு குழந்தைய உடலோட உடலா கட்டி அணைத்துக் கொண்டு ரொம்ப கேரோட தூக்கிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள போறாங்க. அண்ட் நயன்தாரா சிரித்த முகத்தோட தன்னுடைய கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகளோட நடந்து போற இந்த வீடியோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த ஃபேமிலி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு ஃபேன்ஸ் விஷ் பண்ணி வராங்க. அண்ட் அதே சமயம் அட்லீ இயக்கத்துல ஷாருக் கான் ஜோடியா ஜவான் படத்துல நடித்து வர நயன்தாரா அதுக்கான ஷூட்டிங்காக மும்பை போயிருந்தாங்க. அண்ட் அங்க விக்கி அண்ட் நயன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லவ்வபிள் லஞ்ச் டேட்டுக்கு ஒன்னா போயிருந்தாங்க. அண்ட் அந்த போட்டோஸும் சோசியல் மீடியால வெளியாகி இருந்துச்சு. அடுத்ததா இந்த கப்பல் பாலிவுட் டைரக்டர் சஞ்சய் லீலா பன்சாலி அவர்களை பார்த்து வந்த வீடியோ வைரல் ஆகி இருந்துச்சு. மேலும் நயன்தாரா இந்த பாலிவுட் டைரக்டரோட இணையறாங்களா அப்படின்னு கேள்விகளை எழுப்பி இருந்துச்சு. இந்த நிலையில இப்ப மும்பை ஏர்போர்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோ வெளியாகி இருக்கு. சோ ஜவான் படத்துல தன்னுடைய மும்பை ஷூட்டிங் ஷெட்யூல் முடிந்து இவங்க கிளம்பிட்டாங்க போல அப்படின்னு ரசிகர்கள் பதிவிட்டு வராங்க.